47வது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் நடத்தக்கூடிய சென்னை சர்வதேச புத்தக காட்சியில் 483வது அரங்கில் சிந்தன் புக்ஸ் அரங்கு அமைச்சிருக்கோம். அரங்கு எண் 483ல் சிந்தன் புக்ஸ் அரங்கு அமைச்சிருக்கோம். எப்போதும் போல இந்த முறையும் தேனீக்களை போல சிறந்த நூல்களை வாசகர்கள் பயன்பெறும் வண்ணம் நெல்சாரி அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனைகள் கொண்ட நூல்களை காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த முறையும் வாசகர்கள் நம்ம அரங்குக்கு வந்தால் அலைஞ்சு திரிய வேண்டிய வேலையே இல்லை. அவங்களோட மொத்த பணிகளையும் நம்மளே செஞ்சு அவங்க எதை வாசிக்கணுமோ அந்த வாசிக்கக்கூடிய நூல்களை இங்கே இருக்கிற எல்லாமே மஸ்ட் ரீடு டேக்அவே மாதிரி தான் இருக்கும். எதையுமே வந்து அவங்க பரிசீலிக்கணும்னு அவசியம் இல்லை. எதை எடுத்தாலும் ஏமாற்றம் தரக்கூடியதாக இருக்காது. அந்த வகையில் நம்ம சிந்தன் புக்ஸ் வந்து ஒரு சிறப்பான அரங்கு அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நாம் வந்து புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த ஆண்டு சிந்தன் புக்ஸ் வந்து 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளை புது வெளியீடுகளாக கொண்டு வந்திருக்கோம். அதில் மிக முக்கியமாக பார்க்கணுன்னா விவசாயிகள் போராட்டமான அதாவது விவசாய சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய அந்த மாபெரும் புரட்சிகரமான போராட்டத்தை கிரவுண்ட் ஜீரோ பதிவு செய்ததை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செஞ்சுருக்கோம். அது மிக முக்கியமான படைப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா இன்றைக்கி தொழிலாளர்கள் மத்தியில் அந்த தொழிலாளர் சங்க நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கம் 3 தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிரான தொழிலாளர்களிடையே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வின்மை இதையெல்லாம் வந்து விவசாய போராட்டம் நமக்கு வந்து நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் சங்க நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் தொழிலாளர்கள் சங்கமாக இருக்க வேண்டிய தேவை என்னன்றதெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையாக விவசாயிகள் போராட்டம் நம்மளுக்கு இருக்குது. அதோட பதிவு தான் இது கிரவுண்ட் ஜீரோ செஞ்சது. இது வெறுமனே அந்த போராட்டத்தை மட்டும் பதிவு செய்யாமல் ஒரு 360 டிகிரி வியூ அவங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகளையும் சிறு குறு விவசாயிகள் பெருநில விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் எல்லோரோட கருத்துக்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த புத்தகம் சிறப்பாக அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சிந்தன் புக்ஸ் வந்து இடதுசாரி நூல்களை அதிகமாக பதிப்பிச்சுட்டு வருதுன்றது தெரியும். ஆனால் இந்த ஆண்டு நாம் வந்து ஆனால் அம்பேத்கர்னுடைய 5க்கும் மேற்பட்ட தலைப்புகளை மறுபதிப்பு செஞ்சுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான நூல்களாக நாம் பார்க்கக்கூடியது பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும். இந்த புத்தகத்தில் தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்திய வரலாறு என்பது ஒன்றுமல்ல அது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர்னு இந்த புத்தகத்தில் தான் சொல்வார். இதில் மிக முக்கியமான சாப்டராக பார்ப்பனியத்தின் வெற்றி பார்க்கப்படுது. இது அப்புறம் தீண்டப்படாதார் ஊவேர் அன்டச்சபிள்ஸ் அவங்க எப்படி தீண்டப்படாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள்ன்றத சொல்லக்கூடியது. அப்புறம் இந்திய சேரி குழந்தைகள் இது ஒரு புத்தகம். அப்புறம் இந்து மத தத்துவம் இது ரொம்ப 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 முக்கியமான அண்ணல் அம்பேத்கருடைய படைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் இந்து மதத்தில் புதிர்கள் இந்த 5 புத்தகங்களையும் நாம் வந்து இந்த முறை வந்து தமிழுக்கு மொழியாக்கம் தமிழில் கொஞ்சம் செழுமைப்படுத்தி அரசாங்கம் சமூக நீதி இந்திய அரசாங்கம் வெளியிட்ட அந்த பாபா சாஹேப் பேச்சுக்களும் எழுத்துக்களும்லிருந்து நம்ம செழுமைப்படுத்தி வெளியிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டான் ஸ்மித் எழுதிய 21ஆம் நூற்றாண்டு ஏகாதிபத்தியம் அது வந்து இன்றைய இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அது அதன் மீதான இன்றைக்கி ஏகாதிபத்தியங்கள் இடையே நடந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் சர்வதேச அளவுகளில் பெருநிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தக்கூடியதாக நம்மளுக்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பாலகோபாலனுடைய 2 முக்கியமான படைப்பு இன்றைக்கு மிகவும் தேவையான முஸ்லீம் அடையாளம் இந்துத்துவ அரசியலும் நக்சலைட் இயக்கம் பற்றிய வெளிச்சமும் உண்மையும் அது வந்து நாங்கள் வந்து தெலுங்குலேருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செஞ்சுருக்கோம். அதில் மிக முக்கியமான படைப்பாக நம்ம பார்க்கக்கூடியது முஸ்லீம் அடையாளம் இந்துத்துவ அரசியல் வெறுமனே வந்து வெறும் இந்துத்துவ இயக்கங்களோட வரலாறும் அவர்களுடைய செயல்பாடு மட்டும் சொல்லாமல் இந்து இந்தியா உருவாக்கத்தில் நமது அதாவது இந்து இந்தியாவை விரும்பாத இந்து இந்தியாவை தடுக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கங்கள் கூட இந்து இந்தியாவிற்கு எப்படி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களே அந்த இந்து இந்தியா உருவாக்கத்திற்கு பயன்பட்டிருக்காங்கன்றத ரொம்ப காத்திரமாக இந்த புத்தகத்தில் திரு பாலகோபால் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னொரு புத்தகமாக நம்ம இந்த ஆண்டு பார்க்குறது
சுவீரா ஜெய்ஸ்வாலுடைய பார்ப்பன மேலாதிக்கம், இந்த பிராமணிக் ஹெஜ்மோனி அதோடைய தமிழாக்கம், அதில் வந்து இப்போ அந்த பிராமணர்களோட ஆதிக்கத்தின் வரலாறை மிக முக்கிய ரொம்ப அழகாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சுவீரா ஜெய்ஸ்வாலின் சாதி தோற்றம் செயல்பாடு, சாதிகள் தலித் பிரச்சனை புத்தகங்களை நம்ம தமிழுக்கு மொழியாக்கம் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இந்த முறை பிராமணிக் ஹெஜ்மோனியை நம்ம மொழியாக்கம் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் தோழர் ரமணி, சாதி ஒழிப்பு முன்னணியின் பொதுச்செயலாளர் தோழர் ரமணி அவர்கள், அவங்க இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக செயற்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஆணவ கொலைகளில் மிக நடக்கக்கூடிய ஆணவ, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி ஆணவ கொலை, காஸ்ட் ஹானர் கில்லிங், அந்த கில்லிங், அந்த கொலைகள் போது களத்திற்கு சென்று தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எதிர்கொண்ட சாதி ஆணவ கொலைகளை, இந்த கடந்த 15 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு கண்ட சாதி ஆணவ கொலைகளோட உண்மை கண்டறியும் குழுக்களோட அறிக்கை, கள ஆய்வு அறிக்கைகள், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுத்துருக்குறாங்க. இது நாம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகமாக பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாடு வந்து கேஸ்டானர் கில்லிங்கில் இன்றைக்கும் வந்து இந்தியாவில் வந்து அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறதுனாலையும், இன்னும் தமிழ்நாட்டில் சாதியானவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டிய கோரிக்கைகள் இன்றும் நிலவி வருகிறது. அதுவும் நடக்கக்கூடிய ஆட்சி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வைத்த கோரிக்கையான சாதியானவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றுவோம் என்ற கோரிக்கை இருந்தும் கூட இன்று வரை அது நிறைவேற்றப்படலை. அதன் தேவை என்ன? சாதி வந்து எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாக இருக்குது, தலித் மக்களோட பிரத்யேக பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாக இருக்குன்றத நாம் அந்த கள ஆய்வுகளை படிக்க சொல்ல இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த கள ஆய்வுகளில் கொல்லப்பட்ட ஒவ்வொருவரும் தலித் மக்களாக மட்டும் இல்லாமல் தலித் அல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் இந்த தோழர் வ ரமணி அவர்கள் எழுதி, அவர்கள் தொகுத்து எழுதி கொண்டு வந்திருக்கக்கூடிய யாரும் தடுக்கலை, சாதி ஆணவ கொலைகளின் கள ஆய்வுகள், அதுவும் இந்த ஆண்டு நம்மளுடைய மிக முக்கிய வரவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு ஃப்ரண்ட்லைன் அப்படியான ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. 2003 to 2011 வரை தலித் வன்கொடுமைகளை தொகுத்தாங்க. அதற்கப்புறம் அப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கலை. ரொம்ப ஆண்டுகளுக்கு கழித்து அந்த விஷயத்தை, அந்த குறையை நீக்கும் வண்ணம், ஏன்னா பதிவுகள் ரொம்ப முக்கியம். இதே தமிழ்நாட்டில் தான் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் ஆணவ கொலைகளே நடக்கலைன்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்க சொல்ல சட்டசபையிலேயே சொன்னார், ஆணவ கொலைகளே தமிழ்நாட்டில் நடக்கலைன்னாரு. அந்த மாநிலத்தில் என்னென்ன ஆணவ கொலைகள் நடந்தது, அது கள ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்றத சொல்லக்கூடியது தான் அந்த யாரும் தடுக்கலைன்ற புத்தகம். இதெல்லாம் நம்மளோட முக்கியமான புத்தகங்கள். வாசகர்களோட பேராதரவு எதிர்நோக்கி சிந்தன் புக்ஸ். எப்பவுமே நம்ம சிந்தன் புக்ஸில் ரொம்ப ஹாட் செல்லிங் வந்து 7 தலைமுறைகள், அமெரிக்க ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் அவர்கள் எப்படி வந்து அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள், அவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு எப்படி வெள்ளை இனத்தவர்களுக்காக பணி செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்றத ஆலெக்ஸ் எல்லி ரூட்ஸ்னு, மிக உலகத்தின் அதிகமாக விற்பனை அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ரூட்ஸ் புத்தகத்துடைய சுருக்க வடிவம் 7 தலைமுறைகள். அது எப்போதும் போல் நம்ம சிந்தனரங்களை சக்கப்போடு போடுது. அதே மாதிரி தீண்டாத வசந்தம், கல்யாண் ராவ் எழுதிய தீண்டாத வசந்தம், எப்படி இந்தியாவில் வர்க்கம் மட்டும் பிரச்சனையாக இல்லை, சாதியும் பிரச்சனையாக இருக்குதுன்றத உணர்த்தக்கூடிய ஒரு புத்தகம். அதுவும் நல்ல விற்பனை அடைந்திருக்கு. ஸ்பாட்டக்கல்ஸ், அடிமை சமூகத்தின் மத்தியில் நடந்த அந்த போர், அதன் பிறகு வந்து எப்போதும் போல் சில கவிதை தொகுப்புகளும் நம்மக்கிட்ட வந்து நல்ல விற்பனை அடைந்திருக்கு. அந்த வகையில் குருதி வழியும் பாடல்கள் நல்ல விற்பனை அடைந்திருக்கு. குருமன்ஸ் பழங்குடி புத்தகங்கள் வந்து நல்ல விற்பனை எட்டியிருக்கு. அதே மாதிரி வியட்நாம் புரட்சி, கிச்மாங் தங் அவர் எழுதிய, தெலுங்கில் வந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ள வியட்நாம் புரட்சி வரலாறு நல்ல போயிருக்கு. அதே மாதிரி செங்கிஸ்கான், தென்னேட்டி சூரிய எழுதிய செங்கிஸ்கானோட தெலுங்குலேருந்து தமிழுக்கு கொண்டு வரப்பட்டது, அதுவும் நல்ல விற்பனையை கண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற புத்தகங்களுடைய இதுவாக வந்து புதிய இந்தியா எனும் கோணல் மரம், அது நல்ல விற்பனை அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வெளியீடான திராவிட ஆட்சி மாற்றமும் வளர்ச்சியும், அதுவும் நல்ல விற்பனை எட்டியிருக்கு. அதன் பிறகு வந்து முஸ்லீம் அடையாளம் இந்துத்துவ அரசியல் நல்ல விற்பனை அடைஞ்சிருக்கு. நக்சலைட் இயக்கம் வெளிச்சமும் உண்மையும், அதுவும் நல்ல விற்பனை அடைஞ்சிருக்கு.
அனல் அம்பேத்கருடைய இந்து மத தத்துவம், இந்திய சேரி குழந்தைகள், பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும், இந்த மூணுமே நல்ல விற்பனை எட்டியிருக்கு. ஆனால் சில புத்தகங்கள் உள்ளபடியே அதன் முக்கியத்துவம் இருந்தும் கூட விற்பனை எட்டாதது ஒரு வருத்தமாக இருந்தாலும், இந்த மாதிரியான நல்ல இலக்கியங்களையும் படைப்புகளையும் வாசகர்கள் வாங்குவது உண்மையிலேயே சிந்தன் புக்ஸுக்கும் ஒரு ஊக்கத்தை தருது.